ஹாய் வியூவர்ஸ் கொரோனா வைரஸ் உண்மையில் உலகத்தின் முடிவாக பாகம் மூன்று ஏற்கனவே பாகம் ஒன்று இரண்டு போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன் தயவுசெய்து பாருங்கள் ஓகே இப்போ இன்றைக்கி டேட்டில் கொரோனா வைரஸ் எந்த சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமானிய மக்களை வந்து பாதிப்படை வைத்தது இல்லாமல் அரசியலில் இருக்கிறவங்க அதாவது இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது கனடாவுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்களுடைய மனைவி கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதனால அவரை ஐசோலேஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஜஸ்டின் அவர்களை வந்து ஐசோலேஷன்ல வச்சிருக்காங்க பிளஸ் பிரேசில் அதுக்கப்புறமா யூஎன் யூஎனில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒருத்தருக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு ஹெட் குவாட்டர்ஸ்ல அப்படின்ற தகவல் வந்திருக்கு யுனைடெட் கிங்டம் அதை விடைய ஹெல்த் மினிஸ்டருக்கு கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் ஆகிருக்கு ஸோ இது மாதிரி உலக அளவுல பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆறவங்களுக்கு கூட வந்திருக்கிறதுனால அவர்கள் ஐசோலேஷனில் இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பிரதமரே அதாவது கனடா நாட்டுடைய பிரதமரே வந்து ஐசோலேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது இது பெரிய அளவில் பரவிடுச்சு பேண்டமிக் அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ இவ்வளோ நாள் எப்பிடமிக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பேண்டமிக் பேண்டமிக்னால் என்ன அப்படின்னா உலகம் பரவும் நோய் அப்படின்றத சொல்லிட்டாங்க உலக சுகாதாரத்துறையே வந்து சொல்லியாச்சு ஸோ என்ன அப்படின்னா இது வந்து எல்லா நாடுகளுக்கும் அதிகப்படியாக பரவுகிறது ப்ளஸ் நிறைய பேருக்கு பரவுறது அப்படின்றதுனால இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேண்டமிக் ஆகிட்டால் இது வந்து பெரிய அளவில் உயிரிழப்புகளை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்து சாத்தியம் கிடையாது இப்போவும் மொர்டாலிட்டி ரேட்டு வந்து நான்கு சதவீதத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் வராது அதே நேரத்தில் கியூர் ஆகிட்டு வர பர்சன்டேஜ் வந்து அதிகம் இப்போ வந்து ஸ்டாட்ஸில் அப்டேட் பண்ணுறாங்க யாரெல்லாம் வந்து சரியாயிட்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆகிட்டு வரவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்பவும் அதிகமாக அதனால் உயிரிழப்புகள் வந்து பெரிய அளவில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் உலக சுகாதார அமைப்பு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பேண்டமிக்கானது கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி பேண்டமிக்கு உலக அளவில் எவ்வளோ பேரை கொன்று குவித்தது அப்படின்ற ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் அதை கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அதை பாருங்கள் பட் இந்த பேண்டமிக் அப்படின்றது இந்த உலகம் பரவும் நோயானது கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத உலக சுகாதாரத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகே இப்போது இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எழுவத்தி ஏழு பேர் உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிட்ட சைனாவில் வந்து பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் இட்டாலி ஈரன் அதுக்கப்புறமா யூரோப் ஃபுல்லாக வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது வேர்ல்டு அளவில் எல்லா நாடுகளுக்கும் போயிடுச்சு அதுலேயும் பர்டிகுலராக இப்போ வந்து யூரோப் அதுலேயும் இட்டாலி அண்ட் ஈரானில் வந்து உயிரிழப்புகள் வந்து ரொம்பவும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது நாளுக்கு நாள் அப்படின்ற பொழுது அவர்களுடைய பரவுதல் எண்ணிக்கை வந்து தோராயமாக ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர்லேருந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு ஸோ இது வந்து கொஞ்சம் சிவியராக போயிட்டுருக்கு இந்தியாவில் எழுபத்தி ஏழு பேர் பெங்களூரில் வேலை செய்கிற சாஃப்ட்வேர் எம்ப்ளாயிக்கு வந்திருக்கு அதனால் அவர் ஐசோலேட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஒர்க்கர்ஸ் எல்லோரையும் ஒர்க் அட் ஹோம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டெய்லி ஒரு ஒரு கேசஸ் இருந்திருக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா இப்போது சமீபத்தில் வந்து இருந்து வந்த ஒருத்தர் ஒன்றாம் தேதி வந்திருக்காரு இந்தியாவுக்குள்ளே பதினோராம் தேதி தான் அவருக்கு பாசிட்டிவ் வந்து காட்டியிருக்கு ஸோ இதில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தர் ஊர்லேருந்து வராரு வெளிநாட்டிலேருந்து வராரு பத்து நாள் கழித்து பாசிட்டிவ் ஆகுது அப்படின்ற பொழுது அந்த பத்து நாட்கள் அவர் எங்கெல்லாம் போயிருப்பார் அதாவது கல்யாணம் காது குத்து ஃப்ரெண்ட்ஸு ரெஸ்டாரண்ட்டு ஸோ பஸ்ஸு காரு ஆட்டோ கேபு இது மாதிரி எதில் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் அவர்களோடு ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே சாத்தியம் இருக்குது பரவுவதற்கான சாத்தியம் இருக்குது ஸோ இதில் அரசாங்கம் இன்னும் தீவிரமான நடவடிக்கை ஏற்கனவே இருக்காங்க ஆனாலும் தீவிரமான நடவடிக்கை இதனுடைய சீரியஸ்னஸ் இது தான் ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஐசோலேட் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தான் வந்து இதை குறைக்க முடியும் அப்படின்றத தெளிவாக உலக சுகாதார அமைப்பு சொல்லியாச்சு ஸோ அந்தந்த நாடு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கணும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு போவாதீங்க கேரளாவுக்கு போவாதீங்க அப்படின்ற அளவுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு இதுதான் இஷ்யூ ஸோ இருந்து இங்கே வரவங்க இல்லை அங்கேருந்து இங்கேருந்து அங்கே போகிறவங்க கொஞ்சம் குறைக்கணும் இந்தியாவில் சென்னை இஸ் ஒன் ஆஃப் த ஹாட் ஹப் அதாவது வெளிநாடுகள்லேருந்து வருபவர்களுக்கு நம்ம இந்தியர்கள்லேயே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு உள்ளே வரவங்களில் சதவீதம் வந்து அதிகம் ஸோ பயங்கர சிவியராக ஐசோலேட் பண்ணால் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் வந்து தடுக்க முடியும் ஹோம் மானிட்டர் அப்படின்றது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது தெரியலை பட் உலக அளவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் அதாவது என்பிஏ மேட்சஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஃபுட்பால் ஸ்டாப் பண்ணுறாங்க அமெரிக்கன் ஃபுட்பால் ஸ்டாப் பண்ணுறாங்க கிரிக்கெட் ஸ்டாப் பண்ணுறாங்க ஒலிம்பிக்ஸை வந்து அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு பரிசீலனை போயிட்டுருக்கு முக்கியமாக எக்கனமி சரியான பாதிப்பு உலக அளவில் சில மூடர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து உலக அரசியல் அப்படி இப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது ஒரு கம்பெனியில் நூறு பேர் வேலை செய்கிறாங்க அவங்கள வந்து ஒரு மாதம் ஐசோலேஷன் பண்ணாங்கன்னா எவ்வளோ நாள் ஒரு கம்பெனி பே பண்ணுவாங்க பே லீவ் கொடுப்பாங்க ஒர்க் ஹோம் சில வேலைகளுக்கு தான் செட் ஆகும் சில வேலைகளில் ஃபேக்ட்ரிக்குள்ளேயோ இல்லை இடத்துக்கு போய் ஒர்க் ஆனால் தான் செட் ஆகும் அப்படி ஐசோலேட் பண்ணி ஒதுக்கும் பொழுது அவர்களுக்கு வருமானம் இருக்காது வியாபாரம் இருக்காது அப்போ உலக அளவில் ஒவ்வொன்றுமே செயின் லிங்க் நம்ம உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுமே சரி ஒவ்வொரு இடங்களில் மேனுஃபேக்சர் ஆகி டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்போது இதில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதும் சரி மேனுஃபேக்சரிங்கும் சரி ஸ்டாப் ஆகும் பொழுது வருமானம் கம்மியாகும் இது எல்லாத்துலேயும் எல்லாத்துக்குமே இது சாத்தியம் அப்போ இப்படி போகும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனமி பெரிய அளவில் வீக் ஆகிடும் வீக் ஆகிட்டு தான் இருக்குது இப்போ இன்றைக்கி இந்திய பங்கு சந்தைகளில் வந்து பெரிய வீழ்ச்சி இன்னொன்று இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தான் உலகளவில் இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன்னா அவ்வளோ வீழ்ச்சி டாலர் மதிப்பு இன்றைக்கி வந்து வரலாறு காணாத அளவுக்கு அதிகமாக இருக்குது ஸோ இதுதான் இந்த கொரோனா வைரஸுடைய இம்பேக்ட் அதாவது உயிரிழப்புகள் இருக்காது ஆனால் அதில் எக்கானமி அப்படின்னு பார்க்கும்பொழுது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயமா சொல்கிறேன் இட்டாலியில் மொத்தமாக பிளாக் பண்ணிட்டாங்க அதாவது சாப்பாடு மருந்து கடை இந்த ரெண்டை தவிர பார்த்தீங்கன்னா வேறு அதாவது சாப்பாடுனா கூட என்னது ப்ரொவிஷன் இந்த ரெண்டை தவிர வேறு எதுவுமே செயல்படாது மக்கள் வெளி வரக்கூடாது ஹோம் ஐசோலேஷன் அப்போ யோசிச்சு பாருங்கள் யாராலையும் வேலைக்கு போக முடியாது இதே தான் சைனாவில் நீடிச்சுட்டு இருந்தது இப்போ இட்டாலி யாராலையும் வேலைக்கு போக முடியாது எதுவுமே பண்ண முடியாது அது எத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா கேசஸ் கம்ப்ளீட்டாக குயூர் ஆகிற வரைக்கும் அதில் எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது அப்போ என்ன அப்படின்னா மார்ச் ஃபுல்லாக அவங்க வந்து பிளாக் பண்ணுவாங்க இன்கேஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குன்னா ஏப்ரல் அப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு நாடுகள்லேயும் இந்த சூழலை யூஎஸ்லேயும் எல்லா நாடுகளையும் இந்த பிரச்சனை அப்போ எக்கனமி எந்த அளவில் பாதிப்போம் இது உண்மையிலேயே உயிரிழப்புகள் ஏற்படலை அப்படின்னா கூட பஞ்சத்தை நமக்கு ஏற்படுத்தும் அதாவது பணப்பஞ்சம் பொருள் தட்டுப்பாடு அதை வந்து சமாளிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் பழைய நிலைக்கு வர்றதுக்கு இதுதான் அச்சம் உலகம் அளவு எல்லாத்துலேயும் அதனால் இந்த உலக அரசியல் அப்படி இப்படின்னா இருக்கலாம் ஆனால் இது வந்து எல்லாத்தையும் தாண்டி ஓப்பனாக என்ன சொல்கிறாங்க எக்கனாமிஸ்ட் அப்படின்னா இது என்னன்னே புரியலை இது எப்படி கொண்டு போகும்னே தெரியலை அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்காங்க இது ரொம்ப சீரியஸாக தான் இருக்கு ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு ஐசோலேட் பண்ணி பாசிபிள் கேசஸ் எல்லோரையுமே அதாவது எப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு வரணும்னா ஃபாரின்லேருந்து வரவங்க யாருமே வந்து வேலைக்கு வெளியே போகாதீங்க ஒர்க் அட்டுவோம் வாங்கிக்கோங்க இல்லைன்னா பெய்டு லீவ் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர்களை ஹோம் மானிட்டர் பண்ண வைக்கணும் அவர்களுக்கு சப்ளைஸ் வந்து முடிந்த வரைக்கும் ஹோம் ரீச் பண்ண வைக்கணும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் அதாவது உலக அளவில் பெரிய பெரிய மேட்சஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணுறாங்க பப்ளிக் கேதரிங் ஸ்டாப் பண்ணுறாங்க சர்ச்சஸ் மூடுறாங்க முஸ்லீம்ஸுடைய தொழுகை கூடங்களை மூடுறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது மக்கள் வந்து அதிகமாக கூடுகின்ற இடத்தை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது சப்ளைஸை வந்து ஹோம்க்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் பெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ளே ரொம்ப சிவியராக பண்ணும் பொழுது அதனுடைய தாக்கத்தை குறைக்கலாம் இப்போ சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா டூ மந்த்ஸ் பேக்கே வந்து ஆல்மோஸ்ட்டு கொரோனா வைரஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சிவியாரிட்டி ரேஷியோ குறைக்கிறதுக்கு ஃபுல் ஷட் டவுன் பண்ணாங்க ஒரு ஏரியாவில் வந்தது அப்படின்னா அந்த ஒரு பில்டிங்கில் கம்பெனியை மட்டும் ஷட் டவுன் பண்ணல அந்த ஏரியாவே ஷட் டவுன் பண்ணாங்க வீட்டுக்கு வீடு வந்து மாஸ்க் சப்ளை பண்ணாங்க ஏன்னா அது ஒரு சின்ன நாடு அவர்களுக்கு நல்லா தெரியும் பரவிடுச்சின்னா ரொம்ப கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பட் அந்த அளவுக்கு அக்ரஸிவாக அவங்க வந்து ஸ்டாப் பண்ணதுனால தான் அவங்க வந்து ரொம்ப கண்ட்ரோல்டு சுச்சுவேஷனில் இருந்தாங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வந்து ஹைலி கண்ட்ரோல்டு ஏன்னா ரொம்ப முன்னாடியே வந்து அவங்க கான்டாக்ட் ஆகிடுச்சு ஆனால் அவங்க அந்த ட்ராவல் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே எடுத்து அவங்க எல்லாரையும் ஐசோலேட் பண்ணாங்க ப்ளஸ் யாருமே போகக்கூடாதுன்னா போகக்கூடாது உள்ளே வரக்கூடாதுன்னா வரக்கூடாது ரொம்ப பயங்கர ஸ்ட்ரிக்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சதுனால கண்ட்ரோலில் வந்தாங்க ஸோ இப்போது இந்தியாவும் இதே சூழலுக்கு வர வேண்டும் ஏன்னா நாளுக்கு நாள் நம்மள்தான் பொழுது ஒரு டெத்தும் ஆயிடுச்சு அப்படின்ற பொழுது இதை சிவியாரிட்டியாக எடுக்கணும் ப்ளஸ் நம்ம எக்கனமி ஏற்கனவே ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது இதை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது ஆனால் இந்த நேரத்தில் வந்து அரசியல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி போகிறதுனால மக்களுக்கு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுற விதிகமும் குறையுது அதற்கப்புறம் உண்மையிலேயே என்னென்ன ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ் எடுக்கணுமோ அதற்கும் வந்து அரசு செயல்படலை எவ்வளோ தூரம் செயல்படணுமோ இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வதந்திகள் பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தேடி அரெஸ்ட் பண்ணி ஒரு பயத்தை ஏற்படுத்துவாங்க மக்களுக்குள்ளே ஸோ நம்ம வீடியோவில் வதந்தியெல்லாம் கிடையாதுங்க அது உண்மையிலேயே எல்லாமே அதிகாரபூர்வமாக பதிவிடப்பட்ட தகவல்கள் மக்கள் வந்து முடிந்த வரைக்கும் சுகாதாரத்துறை சொல்கிற மாதிரி கைகளை கழுவுறது முகங்களை அடிக்கடி கழுவுறது மாஸ்க்ஸ் அணியறது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டோ இல்லை வந்து இருமலோ இருந்தது அப்படின்னா பப்ளிக் பிளேஸஸ்க்கு வந்து முடிந்த வரை போகாமல் இருங்க அப்படி ஒரு வேலை இது போகணுங்க அப்படின்னா கார்ச்சிப் வச்சு மறைச்சிக்கோங்க அடுத்தவங்க மேலே வந்து இது பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான இதிலெல்லாம் கொஞ்சம் தடுப்போம் ஸோ இன்றைக்கு சூழ்நிலை இது தொடர்ந்து பார்ப்போம் கொரோனா வைரஸ் சம்மந்தமான வீடியோக்களை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக இருங்க கண்டிப்பாக சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ வியூவர்ஸ் தேங்க்யூ